மை பெஸ்ட் குக்கிங் இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நாம பூரணம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேன்ல வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம பொடி பண்ணிக்கலாம் போதும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அதுக்குள்ள நாம வெளியே வைக்கிற பூரணம் ரெடி பாருங்க வெளியே வைக்கிற பூரணத்துக்கு நம்ம எந்த கப்பால அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணிய கை பொறுக்கிற அளவுக்கு சூடா காய வச்சுட்டு தான் நம்ம மாவு பிசைய போறோம் பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது நம்ம பிசையும் போது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க அப்பதான் வெளியே பூரணத்தோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சு இது வச்சிடலாம் அடுத்தது நாம உள்ள வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்ச ஜாகிரியும் சேர்த்து இதோட நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வெள்ளமும் வேர்க்கடலையும் சேர்த்து இப்படி குற குறப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பூரணும் வேணும்னா நம்ம ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஏலக்காய் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம இப்போ வெளியே வைக்கிற பூரணத்தை சிறு சிறு சின்ன சின்னசா உண்டை பண்ணி பூரணம் உள்ள வச்சிடலாம் பாருங்க கையிலே இந்த அளவுக்கு நாம பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி எல்லா சம் கொழுக்கட்டையும் பிடிச்சாயிடுச்சு இப்போ இதை நாம ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துடலாம் இங்கே வெறும் தட்டிலேயே கூட எண்ணெய் தடவிட்டு வச்சிடலாம் நான் இன்னைக்கு துணி போட்டு தான் வைக்கிறேன் பாருங்க ஒரு காட்டன் துணியை வந்து நல்லா ஈரத்தில் நினைச்சி எடுத்துட்டு இருக்கேன் நினைச்சி புளிச்சு எடுத்து போட்டுட்ருக்கேன் ஏன்னா நம்ம கொழுக்கட்டை ஃபுல்லாக வச்சுட்டு ஃபுல்லாக இதை அப்படியே மூடி தான் வைக்க போகிறோம் வேணும்னா நீங்கள் வெறும் தட்டிலேயே கூட எண்ணெய் தடவிட்டு வச்சுக்கலாம் நான் துணியில் தான் வைக்கிறேன் இது போல் எல்லாத்தையும் இதில் அடிக்கி ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது போல் வச்சுட்டு துணியை அப்படியே இது மேலே மூடி விட்டுடலாம் மூடி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேகட்டும் 10 to 15 நிமிஷம் வரைக்கும் பாருங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்ப திறந்து பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ